எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ காலையிலே நம்ம சேனலில் புட் சைடில் ஒரு கால் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக 17,025 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு காலும் கொடுத்துருந்தோம். 17,100 புட் ஆப்ஷன் கால் வந்து அரௌண்ட் 170 பை பண்ணுங்கள். டார்கெட் வந்து 180 ஃபஸ்ட் டார்கெட் 10 பாயிண்ட்ஸு, தென் 200 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட 200 டார்கெட்டும் ஹிட் ஆச்சு, 180 இமீடியட்டாக ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 பாயிண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதவங்க, அந்த ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க 10-15 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது சேஃப். ஓகேங்களா? இல்லை ட்ரையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து 10 பாயிண்ட் 13 பாயிண்ட்டு, ஸோ அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. வெல் அண்ட் குட். ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் பண்ணுறீங்கனாலே ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணினாலுமே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா ஆப்ஷன் பையிங் வந்து ஈஸியாக நிறைய பேர் வந்து பணத்தை லாஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து மைண்ட் செட் வேணும், இன்னொன்று டிசிப்ளின் வேணும். ஸோ அதனால் எவ்ரிடே ஒன் கால், ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்களேன். அவங்களோட ஸ்டாப் லாஸை கரெக்டாக வச்சுட்டு, டார்கெட்டை வச்சுட்டு நீங்கள் உங்கள் செட்டப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக எல்லாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ண மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் நிறையா கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு நான் கால்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் தினமும் வந்து நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்த இடத்துல வந்து அகெயின் பில்ட் ஆகிட்டுருக்கு, எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ லைவில் வந்து சொன்னோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லைவ் வந்தேன். லைவாக வந்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போது எந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ லைவ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி திருப்பி மார்க்கெட் எப்போ புல்லிஷ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக 17,025 கீழே போகலை. ஸோ 17,050 அந்த ரேஞ்சிலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டதுனால, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், 17,140 மேலே போகும்போது மட்டும்தான் புல்லிஷ் அப்படின்னு நான் வந்து அந்த லைவ் சேட்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் அந்த குரூப்லேயும் கொடுத்துருந்தேன். ஸோ அரௌண்ட் 12:30 நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிஃப்டி சார்ட்டில், ஸோ யா 12:30 பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 17,140 வந்து பிரேக் பண்ணிச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல் அப் மூமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மொமெண்ட்டத்தை கேப்சர் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் நம்ம இருக்குது. மார்க்கெட் காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சைட் வேஸு, பட் நெகட்டிவ் வியூ. அப்படியே 12:30 மேலே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம குளோபல் மார்க்கெட்டையும் பார்த்துக்கணும். ஏதாவது நியூஸ் வந்து பாசிட்டிவாக வருதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். காலையில் இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை ஒன்லி டெக்னிக்கல் இந்த மாதிரி நம்ம வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட லெவல் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா கரெக்டாக இந்த நம்ம ஒரு டவுன் டர்ன் சேனல் போட்டிருந்தோம். அந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நேற்று முந்தா நேற்று இன்றைக்கி மூணு நாளும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக ரிஜெக்ட் ஆகியிருக்கு. ஸோ பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு நேற்று ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் போட்டது, அது அப்படி இன்றைக்கி அப்படியே உல்டாவாக வந்து புல்லிஷ் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகும் பொழுது 17,440-450 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 100-200 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 17,600 வரைக்கும் 600-650 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நாளையோட லெவல். ஏன்னா இந்த லெவலில் போயிட்டு உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 17,640. ஹையஸ்ட்டாக கால் சைடில் ரைட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 17,500 and 17,600, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 17,800. ஓகேங்களா? மார்க்கெட் ஓவராலாக பார்த்திங்கன்னா பார்க்கும்பொழுது ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் தான். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக டிஏஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க, பட் எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஒரு அது ஒரு பாசிட்டிவ் சைன். டிஏஎஸ் ஏன் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல பை பண்ணியிருந்திருப்பாங்க அரௌண்ட், இல்லை இந்த இடத்துல பை பண்ணியிருந்திருப்பாங்க 16,600-800 பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் ரேலியாகிருக்கு இல்லை 500 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கண்டிஷனில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது சேஃபர் சைட். ஓகே. ஸோ டவுன் சைட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அகெயின் 17,000
200 வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 17,100. ஸோ நாளைக்கு 17,100 பிரேக் பண்ணுறது டவுட் தான் என்னோட ஒரு வியூ. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா க்ளீனாக இந்த டவு ஒரு ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே போயிடுச்சு, அதுக்கு கீழே பிரேக் ஆகிட்டு விஷேப் ரெக்கவரி கொடுத்து திருப்பி இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அகெயின் ஒரு ஆக்சுவலாக இன்றைக்கி கீழே வரைக்கும் வந்து இந்த சேனலோட பாட்டம் ட்ரெண்ட் லைனில் பட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுவுமே ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் சைனில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு 36,500 மேலே சஸ்டெயின் ஆகும்பொழுது கண்டிப்பாக 37 நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 37 பிரேக் ஆகிடுச்சுன்னா அகைன் ஒரு 1,000 points ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 38,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஓவரால் லெவல். சப்போர்ட் வைஸ் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா சேம் இந்த சப்போர்ட் இன்டாக்டு 35,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட்டை இப்போ பிரேக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, ஸோ இமீடியட் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 36,000, அதுக்கடுத்து 35,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, ஸோ நாளையோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸையும் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 36,380 மேலே சஸ்டெயின் ஆகும்பொழுது, அதாவது 360 மேலே சஸ்டெயின் ஆகும்பொழுது கண்டிப்பாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. செல் சைடு பார்க்கும்பொழுது 17,290 கீழே, பை சைடு வந்து 17,360 மேலே ஒருவேளை நாளைக்கு ஒரு 100 points அந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, 100 more than 100 points கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, அரௌண்ட் இந்த ரேஞ்சில் 480 to 500 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இங்கே ப்ராஃபிட் புக்கிங் ஆகலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி எடுத்து வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்ச உடனே கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது மார்க்கெட் அகைன் கொஞ்சம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்து இந்த ரேஞ்சில் 17,400 to 360 ரேஞ்சில் பவுன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவே இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே வரும்பொழுது நம்ம ட்ரேடை எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்போது என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது, வால்யூம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுவே நியூட்ரலாக ஓப்பன் ஆகும்பொழுது, இன்றைக்கி ஓப்பன் ஆன மாதிரி நியூட்ரலாக ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட எதிர் செல் சைடு பிரேக் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செல் சைடு பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா 17,190. அதுவே பை சைடு பிரேக் பண்ணும்பொழுது 17,480, இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கேப் அப்பா இல்லை கேப் டவுனான்றதை பொறுத்து நம்மளோட ட்ரேடிங் டெசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து எப்பயுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு லெவல்ஸை வச்சுக்கலாம். இந்த லெவல்ஸில் எங்கே ஓப்பன் ஆகுது, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன், ரீட்டெயிலர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, எஃப்ஐஐஸ் வந்து அதுக்கு என்ன மாதிரி கேமிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். தென் பேங்கிங் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 36,500 to 580 மேலே சஸ்டெயின் ஆகும்பொழுது கண்டிப்பாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். 36,400 கீழே கொஞ்சம் பியரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு பேனிக் செல்லிங் ஆகும். பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 36,200 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அதையும் பிரேக் பண்ணால் கண்டிப்பாக 35,975 வரைக்கும் வரது, ஐ மீன் 36,000 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இதுவே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இப்போ ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ் வந்து இதாகிட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, அரௌண்ட் 36,200 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம அட்லீஸ்ட் ஃபஸ்ட் 15 minutes வாட்ச் பண்ணும்போது நமக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். நெகட்டிவ் நியூஸஸ் எதுவும் இல்லை, பட் டியூ டு சம் ரீசன் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இந்தியா விக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃபியர் இண்டெக்ஸ், ஸோ மார்க்கெட்டில் ஃபியர் இருக்கா இல்லையான்றது ஈஸியாக நம்ம காட்டி கொடுத்துரும். கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அதேமாதிரி தான், ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா இல்லை இந்த லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கடுத்தது 37,042 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், ஆதன் செக்யூரிட்டிஸ் யூடியூப் சேனல், டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலில் நான் அப்பப்போ கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் ஒரு 1/2 hour வந்து லைவும் வரலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு நான் வந்து டெலகிராம்லேயே டைரெக்டாக வந்து இங்கே வந்து என்னோடய வீடியோ வந்து என்னோடய லைவை வந்து நான் இது பண்ணிடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு ஃபோன் சிம்பிள் வரும், ஃபோன் சிம்பிளில் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணிவிட்டேன் அப்படின்னா இங்கே ஒரு ஃபோன் சிம்பிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த ஃபோன் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
ஸோ அப்போது நான் வந்து நம்மளோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ இதில் நீங்கள் நான் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டார். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக லைவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இது ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்கு தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலையில் நான் ஒரு 9:00 நைன் தேர்ட்டிக்குள்ளே லைவ் வர பார்க்குறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக லைவ் வந்தால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். இன்றைக்கி கொடுத்த கால் ப்ளஸ் நம்ம லைவில் சொல்லியிருந்தோம் எந்த இடத்துல வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி புல்லிஷாக எங்கே வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் ப்ளஸ் மார்க்கெட் சைக்காலஜி, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லைவாக நம்ம வந்து ஒரு மென்டரிங் செஷன் ஃப்ரீயாக பண்ணுறோம், ஐ மீன் எந்த சார்ஜஸ் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறேன், பட் இது வந்து நான் ஃப்ரீயாகவே இது பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சேனலை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி பீட்டு, பீட்டுக்கேற்ற டான்ஸ். நான் உங்கள் அன்பு, தேங்க்யூ.